हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இளநரை ப்ராப்ளத்தை சரி பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமெடியை நீங்க பிரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு இளநரை ப்ராப்ளங்கள் இருந்துச்சுனா அத சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படினு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி பிரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். இத தேய்க்கக்கூடிய எத்தனை நாள்ல உங்க இளநரை ப்ராப்ளங்கள் தீரும், எப்படி தேய்க்கணும் அப்படிங்கறதையும் நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். அதையும் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இளநரை பிரச்சனையை சரி பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ஹேர் டை ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இளநரை ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் டை ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நல்லா நேச்சுரலாக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம அந்த ஹேர் டை ப்ரிப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காண்டி பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை, சார்கோல் தான். அதாவது அந்த கறிக்கட்டை, நம்ம அடுப்பு எல்லாமே அந்த விறகடுப்பில் வச்சுட்டு அந்த இதோட கறிக்கட்டையை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கறிக்கட்டையை நம்ம இப்போ பண்ணக்கூடிய மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இளநரை ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த இளநரை ப்ராப்ளத்தை நீக்கி அவங்களுக்கு நல்ல முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் டை ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார்கோல் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கருமையாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடியவும் நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து சார்கோல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றுமே இல்லை, நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிர் தான். இந்த தயிரை நம்ம இது கூட சேர்த்து ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு குளிர்ச்சி தன்மையோடையும் நம்ம முடியை நல்லா லாங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் நல்லா கருமையாகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் தயிரையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு நாலு விதமான பொடி ஃபார்ம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து சொன்னோம்ல அந்த சார்கோலை நல்லா இந்த மணிக்கு ஒரு க்ளீனான மிக்சி ஜார், தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, அதில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ போய் நல்லா இதை ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நானும் ஒரு பைன் பேஸ்ட்டாக அந்த சார்கோலை வந்து நல்லா அடித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான கருமை பதத்துக்கு இருக்குது அப்படின்னு. இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பவுலில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுக்கலாம் அந்த சார்கோலோட அந்த இதை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான பக்குவத்துக்கு அந்த சார்கோல் வந்து நமக்கு நல்லா கிடச்சிருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தயிரை சேர்த்தோன்னே நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் இருக்கும் போதில் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து இது கூட என்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக இது கூட அடுத்த பொருள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து, தண்ணி தயிர் நம்ம எடுத்துட்டு அந்த சார்கோல் இது எல்லாத்தையுமே இந்த மணிக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு அந்த ஹேர் டை ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்க்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்தது. முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு, இளநரை ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளத்தை சரி பண்ணி நம்ம முடியை எப்பயுமே நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டிதான் பார்த்திங்கன்னா நான் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியவும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, வேப்பிலையோட அந்த பொடியை தான்.
இந்த வேப்பிலை பொடியை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம கிளநரி ப்ராப்ளத்தை நீக்கிறது மட்டும் இல்லாமல் பெயின் பொடுகு இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வேப்பிலையோட அந்த பொடி ஃபார்ம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் வேப்பிலையோட அந்த பொடியவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா நமக்கு கருவேப்பிலை நம்ம சாப்பிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முடி எப்பயுமே நல்லா கருமையாக வளரும். அது இந்த இன்னும் இந்த பொருட்கள் எல்லாருக்குமே சேர்த்து திரன்றப்ப நம்ம முடியை பார்த்திங்கன்னா நம்மளே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா ஒரு கருமையை மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலையோட இந்த பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நான் கருவேப்பிலை பொடியும் நான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை நீங்கள் நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டு அரைச்சி அதை ஜூஸாக குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கும். நீங்கள் அந்த மணிக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருப்போம், அதை பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக அந்த இது அந்த பக்கத்தில் நீங்கள் கருவேப்பிலையை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஜூஸ் பதத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது கூட நான் எடுக்கக்கூடிய ஒரு பொடி ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சூரணம். இந்த நெல்லிக்காய் பொடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சி தூண்டி முடியை நல்லா லாங்காகவும் நல்லா கருமையாகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நான் நெல்லிக்காய் பொடியவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெல்லிக்காயோட அந்த பொடியை வந்து சேர்த்தாச்சு. ஒவ்வொரு பொடியாக சேர்த்துட்டு இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு அருமையான பக்குவத்துக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயோட பொடியை நல்லா நானும் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கருவேப்பிலையோட அந்த பொடி அதையும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடியும் நல்லா நமக்கு ஒரு ஈஸியான பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலை பொடி அதுவும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. நான் இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதையும் நல்லா நான் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஒரு அருமையாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி அதுவும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொடியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா ஒரு பைன் பேஸ்டாக இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு ஒரு ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு இந்த ஹேர் டை ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, விட்டமின் இ கேப்சூல் தான். இந்த விட்டமின் இ கேப்சூலை நம்ம இது கூட சேர்த்து ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம இளநரை பிரச்சனையை நீக்கி நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் விட்டமின் இ கேப்சூலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூலை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ விட்டமின் இ கேப்சூலை லைட்டாக ஃபில் பண்ணி அப்படியே நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்துட்டு அதையும் ஒரு அருமையான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது சேர்த்தோடனே பாருங்களேன் அப்படியே அந்த ஹேர் பேக்கே நல்லா ஒரு ஷைனிங்கான லுக்கோடு கிடச்சிருச்சு. இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறக்கு அரை நேரத்துக்கு முன்னாடி இதை அப்படியே எடுத்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணுறப்பவே ரெண்டாவது தடவையிலேயே கண்டிப்பாக உங்கள் இளநரை பிரச்சனையை நீக்கி உங்கள் ஹேரில் பார்த்தீங்கன்னா அந்த இளநரை பிரச்சனை இனிமேல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஹேர் டை ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம சேர்த்துருந்த அந்த நாலு பொடிகளாக இருக்கட்டும், நம்ம சார்கோல் எடுத்திருந்தது, விட்டமின் இ கேப்சூல், தயிர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த இளநரை ப்ராப்ளத்தை நீக்கி தரக்கூடிய பொருட்கள் தான். அதை கரெக்டாக நான் சொல்லக்கூடிய பக்குவத்தில் இந்த மணிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட்டு அதுவும் ரெண்டே நாளில் கிடைக்கிறதுக்கு இந்த ஹேர் டை ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ஹேர் டை ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.